பீகாரில் பாகல்பூர் ககாரியா மாவட்டங்களை இணைக்கும் விதமாக கங்கையின் குறுக்கே 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாலம் கட்டும் பணி 2014 தொடங்கியது. மொத்த மதிப்பு 1710 கோடி ரூபாய். இந்த பாலத்தின் ஒரு பகுதி பலத்த காற்று மழையால் இடிந்து விழுந்தது. ககாரியாவின் பர்பட்டா பகுதியை ஒட்டி 100 அடி நீளத்திற்கு பாலத்தின் 3 தூண்கள் சரிந்து விழுந்தன. இந்த பாலம் இடிந்து விடுவது இது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு ஏப்ரல் 30 பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அதற்கு கட்டுமான நிறுவனம் புயலை காரணம் காட்டியது. வரும் டிசம்பரில் பாலத்தை திறக்க திட்டமிட்டிருந்த நிலையில் மீண்டும் இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி விசாரிக்க பீகார் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஊழல்தான் பாலம் 2 முறை இடிந்துவிட காரணம் என எதிர்கட்சிகள் கூறுகின்றன.